அனைவருக்கும் அன்பு உனக்கு நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதன் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்கள் விரும்பும் நபர் உங்கள் மீது எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் சரி உடனே உங்களுக்கு ஃபோன் கால் செய்ய இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள் போதும் நம்ம யூடியூப் சேனல்ல விரும்பிய நபரை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது

கணவன் மனைவி காதலர்கள் நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தட நீங்க பயன்படுத்தலாம் நம்ம சேனலை தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை விரும்பிய நபர் கால் செய்வதற்காக நம்ம சேனல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இதற்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த ஒவ்வொரு மெத்தட் கீழையும் பார்த்தோம்னா நிறைய பேர் நீங்க கமெண்ட் பண்ணிருக்க கூடிய ஒரு விஷயம் இந்த வீடியோவை நாங்க பார்க்கும் போதே எங்களுக்கு போன் கால் வந்துருச்சுன்னு நீங்க சொல்லுவீங்க அதே போலதாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே நிறைய பேருக்கு நீங்கள் விரும்பிய நபரிடமிருந்து உங்களுக்கு போன் கால் வந்திருக்கும் அப்படி இல்லைனாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க விரைவாக உங்களுக்கு போன் கால் வரும் நம்ம பார்க்க போகும் அந்த வார்த்தை என்ன அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீட்டெயில்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முதல் விஷயம் இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த வார்த்தையை சொல்லணும்னு கிடையாது அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை பெண்கள் தீட்டு மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம் வெறும் மூன்று நாட்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தினாலே போதும் நீங்கள் விரும்பும் நபரிடமிருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வரும் ஃபோன் கால்னு மட்டும் கிடையாதுங்க குறைந்தபட்சம் ஒரு மெசேஜாவது அனுப்புவாங்க உங்களை ப்ளாக் பண்ணியிருந்தாங்கன்னா அன்பிளாக் பண்ணிட்டு கால் பண்ணுவாங்க அல்லது மெசேஜ் அனுப்புவாங்க அடுத்ததாக சில பேர் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் நீங்கள் விரும்பும் நபர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க அதாவது கொலை தூரத்தில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது போன்ற மெத்தட்ஸ் ஒர்க் ஆகுமான்னு கேட்கிறீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னாலே நம்முடைய மனதின் ஆற்றலை பயன்படுத்தக்கூடியது நம் மனதின் ஆற்றல் எவ்வளவு தூரம் வேணாலும் பயணம் செய்யக்கூடியது அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் தைரியமாக உற்சாகமாக இது போன்ற மெத்தட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் விரும்பும் நபர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி மின்னல் வேகத்தில் உங்களுடைய எண்ண அலைகள் அவர்களை சென்றடையும் சோ எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடாக இருந்தாலும் சரி காலமும் நேரமும் ஒரு பொருட்டே கிடையாதுங்க அதே போல உங்கள் மீது கோபத்தில் இருக்கும் நபர் அல்லது மனஸ்தாபம் காரணமாக பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போயிட்டு இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம் மேக்சிமம் மூன்று நாட்களுக்கு இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணாலே போதும் அதற்குள்ளாக உங்களுக்கு ஃபோன் கால் அல்லது மெசேஜ் வந்துச்சுன்னா இந்த மெத்தடை நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம் நிறுத்திடலாம் அதே போல காதலர்கள் வரும்பொழுது பிரேக்அப் லெவல இருக்கிறவங்க ஒன் சைட் லெவல இருக்கிறவங்களும் இந்த டெக்னிக்கை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் யாருக்காக இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணதை ஷேர் பண்ணவே கூடாதுங்க அதாவது அந்த நபர் உங்ககிட்ட நார்மலாக பேசியதற்கு பிறகும் இது போல நான் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணேன் அதனால தான் நீ எனக்கு கால் பண்ணனு அவங்களுக்கு சொல்லக்கூடாதுங்க இது எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்குமே பொருந்தும் எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அது முக்கியம் ரொம்பவுமே பெரிய பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்குள்ள போயிட்டுருக்கு உங்க கூட பேசவே மாட்டேன்னு உங்க நம்பரை ப்ளாக் பண்ணிட்டு போனவங்களாக இருந்தாலும் சரி வெறும் மூன்று நாட்கள் இப்போ நம்ம பார்க்க போகும் வார்த்தையை நீங்க சொல்லுங்க மூன்று நாட்கள்ல உங்களுக்கு ஃபோன் கால் வரலன்னா கூட இந்த மெத்தட் ஒரு நல்ல ஹீலிங்கை ஏற்படுத்தும் ஸோ இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் தாமதமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலாம் ஆனால் கட்டாயமாக உறுதியாக உங்களுக்கு ஃபோன் கால் அல்லது மெசேஜ் அனுப்புவாங்க சோ முழு நம்பிக்கையுடன் தைரியமாக நீங்க வெயிட் பண்ணுங்க அதே போல இந்த மெத்தடை இப்போ நம்ம பார்க்க போவதைப் போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்பதாங்க முழுமையான பலன்கள் விரைவாக கிடைக்கும் இந்த மெத்தட்ல ஸ்விட்ச் வேர்டை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னு பார்த்தோம் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றது ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம சொல்லி இருக்கோம் இருந்தாலும் புதியதாக பாக்குறவங்களுக்காக சிம்பிளா ஷார்ட்டா நான் சொல்றேங்க இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பேர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க தமிழ்ல எல்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில ஆற்றல் மிக்க வார்த்தை வார்த்தைகளை சுவிட்ச்வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சுவிட்ச்வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும் வேற எந்த லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழி பெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாக தாங்க இருக்கும் எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கை வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும் அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது மேலும் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் சரிங்க இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை எந்த நேரத்துல சொல்லணும்னு பார்த்தோம்னா எந்த டைம்ல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து சொல்லுங்க நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் அமைதியை அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்துல தாங்க நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும் முடிந்தவரை கொஞ்சம் தனிமையான இடத்துல உட்கார்ந்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க அப்படி இல்லைனாலும் கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க கவனிக்கணும் மூச்சு பயிற்சி எல்லாம் செய்ய வேண்டாம் உங்களுடைய உள்மூச்சு மற்றும் வெளி மூச்சு இந்த ரெண்டுத்தையுமே ரிலாக்ஸ்டா நீங்க கவனிக்கணும் இப்படி நம்ம செய்யும் போது நம்முடைய உடலும் மனமும் ஒரு அமைதியான நிலைக்கு வரும் தூக்கம் வருவதை போல ஒரு உணர்வு தோன்றும் அப்புறம் உங்களுடைய மனம் அமைதியான ஒரு நிலைக்கு வந்ததற்கு பிறகு ஒரு சின்ன கற்பனையை நீங்க செய்யணும் யாருக்காக இந்த மெத்தட ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் அட் பிரசன்ட் ரைட் நோ உங்களுக்கு போன் கால் பண்ணிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை கொண்டுவாங்க வாங்க இப்ப அந்த நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வருது அதை நீங்க பாக்குறீங்க சோ உங்களுடைய மனம் எவ்வளவு சந்தோஷத்துல துள்ளி குதிக்குமோ அந்த உணர்வுகளை அப்படியே நீங்க கொண்டு வாங்க இது செயற்கையா இருக்க கூடாதுங்க ஏனா இதுதான் முக்கியமான ரகசியம் அந்த சந்தோஷமான உணர்வு நிலையோட இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாக்கியத்தை இரண்டு முதல் ஐந்து நிமிடங்களுக்கு நீங்க சொன்னாலே போதும் இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க இரண்டு முதல் ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் நீங்க சொல்லுங்க டிவைன் வீனஸ் ரீச் நேம் பிரிங் அமேசிங் ஸ்வீட் கால் நவ் இந்த வாக்கியத்தில் நேம் நிற்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும் அது ஷார்ட் நேம் பெட் நேம் நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க உதாரணத்திற்கு அவங்க படித்த ஸ்கூல்ல காலேஜ்ல ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இனிஷியல் போட வேண்டாம் வெறும் பெயரை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் ஒரு உதாரணத்திற்கு சொல்றேங்க அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்தில் டிவைன் வீனஸ் ரீச் ராஜா பிரிங் அமேசிங் ஸ்வீட் கால் நௌ அவங்க பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்தில் டிவைன் வீனஸ் ரீச் ராணி பிரிங் அமேசிங் ஸ்வீட் கால் நௌ அவ்வளவுதாங்க மிகவும் எளிமையான ஆற்றல் மிக்க ஸ்விட்ச்வேர்டு இது மூன்று நாட்களும் இதே போல மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க மூன்று நாட்களும் ஒரே நேரத்தில் தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அந்த நேரத்தில் பயன்படுத்தினால் போதும் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே இந்த டெக்னிக்கை பயன்படுத்துங்க அடுத்த முக்கியமான விஷயம் இந்த மெத்தடை முடிச்சுட்டு உடனே ஃபோன் கால் வந்திருக்கா மெசேஜ் வந்திருக்கான்னு உங்க ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க அந்த குறிப்பிட்ட நபரை மானிட்டர் பண்ணவே கூடாதுங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது மட்டும் தாங்க நம்முடைய வேலை மற்றதையெல்லாம் இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும் இந்த வார்த்தைகளை சொல்லி முடிச்சிட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வேற பக்கம் நீங்க கம்ப்ளீட்டா உங்க கவனத்தை திருப்புங்க உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க வீட்டில் இருக்கவங்க கூட பேசுங்க அல்லது டிவி பாருங்க மொபைல்ல மோட்டிவேஷனல் வீடியோஸ் பாருங்க அல்லது உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதன் மீது கவனத்தை திருப்புங்க இப்போ நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மெத்தடை முடிச்ச உடனே அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து ஃபோன் கால் வரும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி